பிஜி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்தாச்சு. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து மருத்துவ கலந்தாய்வு குழு வரும் 12ஆம் தேதி கலந்தாய்வை நடத்த உள்ளது. ஸோ கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 ஸ்டார்ட் ஆகுது. இது நம்மளுக்கு வந்திருக்கிற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். இப்போது யாருக்குன்னா நீட் பிஜிக்கு கவுன்சிலிங் 12 ஜனவரி 12 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்மளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நம்மளுக்கு லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. இது நம்மளுக்கு இப்போ வந்திருக்கிற அப்டேட். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து மருத்துவ கலந்தாய்வு குழு வரும் 12ஆம் தேதி கலந்தாய்வு நடத்த உள்ளது. 12ஆம் தேதி மருத்துவ மேற்படிப்பு கலந்தாய்வு நடத்துகிறாங்க. ஸோ நம்மளுக்கான அப்டேட் இப்போ வந்தாச்சு. மருத்துவ கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாலே அகில இந்திய கலந்தாய்வு காலையிலேயே நம்ம பார்த்துருந்தோம் அப்டேட் அப்படிங்கிறது. அகில இந்திய கலந்தாய்வு சீக்கிரமே முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து நம்மளுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படிங்கிறதும் ஜனவரி 4th week வந்துடும் அப்படின்னு அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பிஜி கவுன்சிலிங் அப்படின்னு பார்க்கும்போது 300+ காலேஜஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும் அப்ராக்ஸா. எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ரிசர்வேஷனும் நேற்று எம்சிசியில இருந்தே கொடுத்துட்டாங்க. அப்டேட்டும் பார்த்தோம். நம்ம எம்சிசி அப்டேட் படி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு ஓபிசி 27%ம் இடபிள்யூஎஸ்க்கு 10%ம் இந்த அகாடமிக் இயருக்கு ஃபாலோ பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கலந்தாய்வுக்கு 7.5 ரிசர்வேஷனும் இருக்குது இந்த அகாடமிக் இயரில் இருக்குது அப்படின்னும் பார்த்தாச்சு. ஸோ மருத்துவ கலந்தாய்வுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால்நடை மருத்துவம் வேளாண்மைக்கும் இருக்கும். பிகாஸ் இந்த இயர் தான் என்ன சொல்லியிருந்தாங்க தமிழக அரசு அப்படிங்கிறது உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க கண்டிப்பாக தொழிற்பயிற்சிகளுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னு. இன்னொரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சென்டாக்ல நீட் பேஸ்டு கவுன்சிலிங்க்கு. அதாவது நீட் பேஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக சென்டாக்ல உங்களோட நீட் அட்மிட் கார்டு அண்ட் தென் நீட்டோட டாக்குமெண்ட்ஸை வச்சு கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. நாளைக்கு ஜனவரி 10 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. சென்டாக் புதுச்சேரியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஒரு ரிமைண்டராக எடுத்துக்கோங்க. மெடிக்கல் டென்டல் பிஏஎம்எஸ் அதுக்கப்புறம் பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி எல்லாத்துக்குமே பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு 10 வாஸ்லேயும் அப்பியர் பண்ணியிருப்பீங்க. புதுச்சேரிக்கும் கண்டிப்பாக அப்பியர் பண்ணுங்கள். 10 வரைக்கும் டைம் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.